ஹாய் காய்ஸ், நேற்று நம்ம வந்து வெயிட் பார்த்தோம். வெயிட் வந்து 72.500, நல்ல ஒரு லாஸ் வந்து இருந்தது. ஸோ சண்டே மார்னிங் வெயிட் செக் பண்ணதும் நம்ம வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து இன்றைக்கி கூல் தான் வந்து பண்ணோம். ஆக்சுவலி நம்மளுக்கு மட்டும் இல்லை, வீட்டில் இருக்க எல்லாருக்கும், எஸ்பெஷலி வந்து தம்பிக்காக தான் வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ அவருக்கு வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு அவரோட குட்டி பாக்ஸில் வச்சு அவருக்கு வந்து பேக் பண்ணி அப்படியே தண்ணிலாம் வச்சு அவருக்கு வந்து கொடுத்து விட்டேன். அவர் வந்து வீட்டில் சுத்தமாக சாப்பிட மாட்டார். ஸோ வந்து மாடு பார்த்துட்டே வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லி அனுப்பிவிட்டேன். அண்ட் வீட்டில் அத்தை மாமா நான் எல்லாருக்குமே கூல் தான், பட் அவங்களுக்கு வந்து இந்த ஊறுகாய் இருக்குல்ல, ஸோ அதோடு வந்து அவங்க வந்து சாப்பிடுவாங்க. ஸோ எனக்கே ஊறுகாய் பார்க்கும்போது ஒரு பீஸ் வச்சு நம்ம கூல் சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுச்சு, பட் வந்து ஐயையோ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் வந்து எடுத்து வச்சிட்டேன். ஸோ இந்த ஊறுகாயோட காம்பினேஷன் வந்து நல்லா தான் இருக்கும். என்ன அதுபோக வந்து இந்த சுண்ட வத்தலும் வந்து எடுத்து வச்சுருந்தேன். ஸோ சுண்ட வத்தல் அண்ட் ஊறுகாய். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து சைட் டிஷ் வச்சு அவங்களுக்கு வந்து கொடுத்து விட்டாச்சு. அண்ட் நம்ம வந்து இன்றைக்கி வந்து கூல் ப்ளைனான கூல் தான் வந்து எடுத்துக்கிட்டோம். பட் இதில் வந்து சால்ட்டோடு இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் ப்ரிப்பேர் பண்ணாலும் சால்ட் போட்டே நான் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஸோ இதில் வந்து தயிர் இன்றைக்கி ஆட் பண்ணலை. ஏன்னா தயிர் வந்து நான் உர ஊற்றி வச்சுருந்தேன்னா அது வந்து அன்றைக்கி நம்ம சாட்டர்டே வெளியே போயிருந்தோம். ஸோ அன்றைக்கி பூனை ஃபுல்லாக கிச்சன் ஃபுல்லாக கொட்டி விட்டு வேலை பார்த்து வச்சிருச்சு. ஸோ சுத்தமாக தயிர் வந்து உர ஊற்றாமலே இருந்ததா, அதனால் அப்படியே விட்டுட்டேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக இருந்த கூல் அப்படின்னால கொஞ்சம் கட்டி கட்டியாக வந்துருக்கு, பட் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இதை தான் வந்து சாப்பிட்டேன். தயிர் ஆட் பண்ணாமல் சாப்பிட்றதும் நல்லா தான் இருக்குது, பட் நான் இந்த கூல் வந்து ஐயோ தயிர் இல்லாமல் சாப்பிடவே எனக்கு ஆக்சுவலாக பிடிக்கவே செய்யாது. பட் இருந்தாலும் இன்றைக்கி ட்ரை பண்ணுவோம். அதுவும் இந்த சூடோடு சாப்பிட்டேன். ஸோ இன்றைக்கும் வந்து ஒர்க் அவுட்ன்ற மாதிரி எதுவுமே பண்ணல. அந்த மார்னிங் 10 மணி எப்போ தான் வரும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து இப்போ நைட்டில் வந்து கொஞ்சம் தூக்கம் இல்லாத மாதிரி இருக்கா. ஸோ அவங்க வந்து தம்பி 2 நாளாக வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னால தூங்கவே மாட்டாரு. ஸோ வந்து தூக்கம் இல்லை அப்படின்னா ரொம்ப பசிக்கும். ஸோ ப்ராப்பரான ஒரு ஸ்லீப் இல்லை அப்படின்றனால கொஞ்சம் பசிச்சுட்டே வந்து இருந்தது. சரி ஓகே நம்ம டக்குன்னு சாப்பிட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த கூலே வந்து சாப்பிட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டு சைடே வந்து இன்றைக்கி வந்து மீன் வந்தது. ஸோ இந்த மீன் வந்து கொஞ்சம் முள் கம்மியாக இருக்குல்ல, பாறை மீன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களே வந்து கட் பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ அதை வந்து இன்னுமே கொஞ்சம் ஸ்லைஸாக கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பெரிய பீஸை வந்து இன்னும் ஒரு 2 பீஸாக கட் பண்ணி அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா மீன் வந்து நல்லா வாஷ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக வந்து சாப்பிட கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ நல்லா வந்து மஞ்சள் தூள் போட்டு நல்லா ஃபிஷ்ஷை வந்து வாஷ் பண்ணி ஒரு பக்கம் வந்து நான் வந்து எடுத்து வச்சிட்டேன். இன்றைக்கி வந்து நம்ம ஃபிஷ் ஃப்ரை வந்து பண்ணிடலாம் அப்படின்றனால தான் இந்த மீனே வந்து வாங்கினோம். ஸோ ஓகே ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சோண்டு மிளகா பொடி போட்டுட்டு நான் இப்படி தான் வந்து பண்ணுவேன். ஸோ இதோட வந்து கொஞ்சோண்டு அரிசி மாவு, லைட்டாக 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல, ஸோ அதை வந்து நான் வந்து பேஸ்ட்டாக போடாமல் இந்த மாதிரி வந்து வெறும் அந்த சாறு மட்டும் வந்து ஊற்றி அதை வந்து மிக்ஸ் பண்ணி வைப்பேன். அண்ட் இதோட வந்து ஃபைனலாக நம்ம சால்ட்டும் போட்டு ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு. நம்ம வந்து உடனே வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு உடனே எண்ணெயில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா அந்தளவுக்கு மசால் வந்து ஃபிஷ்ஷில் ஒட்டாது. அப்படினால ஒரு 1/2 hour முன்னாடி நான் வந்து இதை அப்ளை பண்ணி ரெடி பண்ணி வந்து வச்சுட்டேன். அண்ட் இதெல்லாம் பண்ணுறோம் பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஒரு கையில் ஃபோன் வச்சுருக்கோம், அண்ட் இன்னொரு கையில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அது போக நம்ம தம்பி வந்து ஒரு பக்கம் இடுப்பில் வந்து உட்காந்துருக்காரு. ஸோ அவர் வந்து இடுப்பில் உட்காந்துக்கிட்டே அழுதுகிட்டே வந்திருந்தார். ஸோ எனக்கு கொஞ்சம் அது ஒரு பக்கம் இதாக இருந்தது. பட் என்ன பண்ணது, அவங்களுக்கு ஃபீவர் அப்படின்னால ரொம்ப அழுதுட்டு ஒன்றும் சாப்பிட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார். ஸோ நம்ம கொடுத்த கூலும் வந்து ஆக்சுவலாக ரிட்டர்ன் தான் வந்து வந்தது. ஸோ அதுக்கு மேலே நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். அது போக வந்து நம்மளுக்கு இந்த மாவாட்டுற வேலை வேறு இருந்தது. ஏன்னா இப்போ ஒரு ஸ்கூல் திரும்ப மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ வந்து டெய்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த அரிசி மாவு வந்து நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்றனால ஓகே இன்றைக்கே நம்ம வந்து மாவை வந்து ஆட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் காலைல எழுந்திரிச்சு அதுமாதிரி ஏர்லியாகவே எழுந்திரிச்சிட்டேன். ஏன்னா தம்பி தூங்கலை அப்படின்னால கூடாலே ஊற வச்சுட்டு நான் வந்து அதுக்கப்புறம் மாவையும் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பக்கம் வச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக ஒரு பக்கம் நம்ம வந்து மாவுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தோம்ல. ஸோ அதுக்குள்ளே வந்து ஃபிஷ்ஷும் நல்லா வந்து மசாலோட மிக்ஸ் ஆகி ஊறி இருந்தது. ஸோ இப்போ நம்ம வந்து எண்ணெயில் போட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபிஷ்ஷாக போட்டுட்டு இருந்தேன். ஸோ நான் தம்பி வந்து இடுப்பில் உட்காந்தார்ல. ஸோ கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, ஏன்னா எண்ணெய் வந்து தெரிச்சிடக்கூடாதுல்ல. பட் அவர் வந்து இறங்கவும் மாட்டேன்ட்டார், அழுதுகிட்டே கிடந்தார். ஸோ அவருக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை போல் ஒரு மாதிரியாக இருந்தார்.
ஸோ நானும் வந்து ஓகே தம்பி கூட இருக்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் இருந்தேன். பட் அவங்க வந்து ஒரு 11:30-12 வரைக்கும் வந்து அழுதுகிட்டே இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் சாப்பிடணும்ல, அவருக்கு காலையில ஆக்சுவலாக சாப்பிடலை. ஸோ ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது நான் அம்மா நான் ஃபிஷ்ஷை சாப்பிட்றேம்மா அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ நிஜமாக தான் சொல்றியா, ஒழுங்காக சாப்பிடணும். சரி ஓகே உனக்கு மட்டும் அம்மா ரெண்டு ஃபிஷ் வந்து இப்போ நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஓகே தம்பிக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபிஷ் அவராக கேட்டுட்டார் அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி இதையாக சாப்பிட்டு கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் வந்து எதுவுமே சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று இந்த ஃபிஷ் ஃப்ரை அவரே சாப்பிட்றேன்னு சொன்னாரா அப்படின்னால சரி ஓகே கூலையும் வந்து கொடுத்தது அப்படியே ரிட்டர்ன் வந்தது. சரி ஓகேன்னு சொல்லி அவருக்கு ஒரு அரை ஃபிஷ் வந்து இதில் சாப்பிட்டாரு. அப்புறம் மீதம் இருக்க ஃபிஷ்ஷெல்லாம் நான் வந்து பொரிச்சு எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ ஒரு வழியாக வந்து சண்டே நம்மளுக்கு ரொம்ப பிஸியாக தான் வந்து போகுது. ஸோ காலையிலேருந்து ரொட்டீனாக ஒர்க் போயிட்டுருக்கு அப்படின்றனால இது கூடாத வந்து எப்போவே நம்ம வந்து ஸ்கூலுக்கு போ வந்து தம்பி வருவோம். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணிடுவோம். பட் இன்றைக்கி வந்து பண்ண முடியலை. அண்ட் நம்ம இன்றைக்கி ஃபிஷ் வேறு சாப்பிட்ருவோம் அதிகமாக அப்படின்னால ஓகே ரைஸ் எடுத்துக்காமல் இன்றைக்கி வரகு ரைஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே ஊற வச்சிட்டேன். அண்ட் அதுவுமே வந்து நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணதுமே வந்து அடுத்த இன்னொரு அடுப்பு வந்து ஆன் பண்ணும்போது நான் இந்த வரகு ரைஸை வந்து ஒரு பக்கம் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவோம்ல, ஸோ அந்த எண்ணெயிலே வந்து ஃபிஷ் குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன வெங்காயம் அப்புறம் ஒரு சில இன்க்ரீடியன்ஸ்லாம் போடுவோம்ல. ஸோ அதெல்லாம் போட்டு வதக்கிட்டு நம்ம குழம்புக்கு வந்து ஃபிஷ் வந்து நம்ம ஆல்ரெடி வால் அப்புறம் அந்த உடம்பு பீஸ் எல்லாம் வந்து வறுத்துடுவோம்ல. ஸோ மிச்சம் இருந்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்டை வந்து ஒரு ரெண்டு பெரிய மண்டை இருந்தது அண்ட் வந்து ரெண்டு மூணு வால் வந்து போட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தலை வந்து குக் ஆக கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னால அதை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வால் பீஸு அப்புறம் அந்த ஒரு உடம்பு பீஸ் இதை மட்டும் வந்து தம்பி சப்போஸ் வந்து ஃபிஷ் ஃப்ரையும் சாப்பிட்லையா சரி ஓகே அவர் குழம்புல இருக்க சாப்பிட்டுக்கிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் அவருக்கு வந்து எடுத்து ஊட்டி விட்டுறலாம் அப்படின்ற பிளானில் அதையும் வந்து போட்டு நான் வந்து குக் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஃபேவரட்டான மீன் குழம்பும் வந்து ஒரு பக்கம் ஃபைனலாக வந்து ரெடி ஆயிடுச்சு. அண்ட் வந்து மீன் குழம்பு அண்ட் ஃபிஷ் ஃப்ரை இதெல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணுற கேப்பில் நம்ம மாவும் ஃபுல்லாக ஆட்டி முடிச்சு ஸ்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த சால்ட் போட்டே நான் வந்து எப்போவுமே கரைச்சி வச்சுருவேன். ஏன்னா வந்து ஃப்ரிட்ஜில் தான் வைக்கிறோம் அப்படின்னால ரொம்ப வந்து புளிச்சிடாது அப்படின்னால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெண்டு பாக்ஸில் வந்து எப்போவுமே எடுத்து வச்சுருவோமா. ஸோ அதையும் எடுத்து ஒரு பக்கம் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ ஒரு வழியாக வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேலைலாம் முடிச்சுட்டு பாத்திரம் விளக்குறது துணி துவைக்கிறது அப்படி இப்படின்னு முடிச்சுட்டு குளிச்சுட்டு சாப்பிடும்போது மணி 3 ஆயிடுச்சு. ஸோ நம்ம வரகு ரைஸோட அந்த மீன் குழம்பு மீனில் வந்து ஒரு பீஸ் போட்டோம்ல, ஸோ அது அண்ட் ரெண்டு ஃபிஷ் ஃப்ரை வச்சு செம்மையாக வந்து சாப்பிட்டோம். ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருந்தது சாப்பிடும் போதே வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஃபிஷ் சாப்பிட்டு. ஸோ ரசித்து சாப்பிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் ஓகே நம்ம வீடியோ நேற்று போட்டோல. ஸோ அதை வந்து நான் ஏர்லியாகவே ஒரு 4:00 போலே நான் வந்து பேசிட்டேன். பட் அது அப்லோட் ஆக ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதை பேசிட்டு நம்ம ஓகே ஆரஞ்சு இன்னைக்கு சாப்பிட்லாம் லைட்டாக, அதாவது ஃபிஷ்ஷு சாப்பிட்டோல கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு சாப்பிட்ற மூடே இல்லை. ஓகே இதை மட்டும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரஞ்சை உரித்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ நம்மால் வந்து அவர் எதுவுமே சாப்பிட மாட்டார். பட் அவர் ஏதோ உட்காந்து நல்ல பால் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் கொடுத்தேன். அவர் வந்து ஒரு வாய் கூட வாங்கிக்கல. ஸோ நம்மளாம் வந்து ஒரு ஆளாக உட்காந்து சாப்பிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஓரளவு ரொம்பலாம் சாப்பிடல, லைட்டாக தான் சாப்பிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து ஃபிஷ் ஃப்ரையுமே வந்து எக்ஸஸாக எப்போயும் நான் சாப்பிடே ஒரு 3 பீஸ் ஆகுது. பட் இன்றைக்கி வந்து 2 பீஸ் தான் வந்து சாப்பிட்டோம். ஓகே தான் ஓகேவாக இருந்துச்சு, பத்தலை அப்படின்ற மாதிரி இல்லை, நல்ல ஃபில்லிங்காக வந்து நேற்றுடே வந்து சண்டே சாப்பிட்டோம். ஸோ இதோட ரிசல்ட் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் எப்படியும் லாஸ் இருக்கும் அப்படின்ட்டு. பட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப தம்பி வந்து நைட்டு ஃபுல்லாக சுத்தமாக தூங்கவே இல்லை. ஸோ அவர் வந்து எவ்வளோ நேரம் தூங்கினார் அப்படிங்கிறத நான் இப்போ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் வந்து இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஓகே நம்ம வந்து நிறைய சாப்பிட்ட மாதிரி ஒரு மாதிரி இருந்தது, ஓகே நம்ம வாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிட்டு 8 வாக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ டைம் வந்து ஒரு 6:30 வந்து இருக்கும். ஸோ எவ்வளோ நேரம் நம்ம வந்து நடந்தோம் அண்ட் எவ்வளோ கேலரி பேர்ன் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ நான் உங்களுக்கு வாட்ச் வந்து காட்டுறேன். ஸோ நம்ம கலை ஒர்க் அவுட் எதுவுமே பண்ணல. ஸோ ரொம்ப நேரம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7000 ஸ்டெப்ஸ் வந்து நடந்தோம் அண்ட் 161 கேலரிஸ் வந்து பேர்ன் ஆச்சு. ஸோ மணி பார்த்தீங்கன்னா 3 மேலே ஆயிடுச்சு. ஸோ இப்போ வரை அவர் தூங்காமல் வாமிட் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ ஒரு ஆளாக நேற்று டேயில் நம்மளோட ஸ்லீப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 கிட்ட தூங்கியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம நல்லா தூக்கம் இல்லை அப்படின்னா டைஜஷன் ப்ராப்ளம் வந்து இருக்கும் கண்டிப்பாக. ஸோ கொஞ்சம் கூட எனக்கு வந்து அந்த ஹோப்பே இல்லை லாஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் கெயினாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு 25 வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்தது. பட் பார்க்கலாம் நாளைக்கு வீடியோவில் எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு அப்படின்ட்டு. உங்கள் யாருக்கெல்லாம் வந்து சண்டே இந்த வீக்கில் வந்து சாப்பிட்டு கெயின் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். பாய் பாய்.